ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே நம்பர் 141 ஆஃப் திஸ் 365 டேஸ் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப் ஸ்டைல் இன்சைட்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து இந்த மே மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அந்த மென்டல் வெல்பீயிங், ஃபிசிக்கல் மென்டல் வெல்பீயிங்கை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குட்டி சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களேன். இன்னைக்கு க்வெஸ்சன் என்னென்னா, என்னென்ன செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டி டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் வி கேன் கால் இட் அஸ் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டி அப்படின்னா. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் குவெஷன்லாம் கேட்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் தான். எந்த ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ் கொடுக்குது, ஒரு காம்னஸை கொடுக்குது, ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது, உங்களாவே இருக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், உங்களை சந்தோஷப்படுத்துது, நீங்கள் வந்து அதை பண்ணும்போது அப்படியே வந்து ஒரு சில நேரங்களில் உங்களையே மெய் மறந்துடுறோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான தருணங்களை வந்து இதெல்லாம் கொடுக்குதுன்னு பாருங்க. அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா வந்து பேச போனால், இப்போ ரன்னிங்கில் இருக்கனால இப்போ ஒரு சிலருக்கு வந்து ரன்னிங் வந்து ஒரு செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுறது வந்து செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரையிறது செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து குக்கிங் பண்ணுறது இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து புக்கு படிக்கிறது இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது பிடிக்கலாம், அல்லது பாடுறது பிடிக்கலாம், அல்லது பாடிக்கிட்டே வந்துட்டு சமைக்கிறது பிடிக்கலாம், இல்லை ஆடிக்கிட்டே சமைக்கிறதும் பிடிக்கலாம். இந்த மாதிரி வந்து என்ன வேணால் இருக்கலாங்க, வந்து இதுதான். அப்புறம் வந்து நேச்சரில் கார்டனிங் பண்ணுறது பிடிக்கலாம், இல்லை வந்து நல்ல ஒரு வெயிலாக இருக்கிற நேரத்தில், அதாவது வந்து ஒரு ஒரு காலை வெயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுட்டரிக்கிற வெயில் இல்லை, கத்திரி வெயில் இல்லை, இப்போ சம்மர் சீசன் வந்து இந்தியாவில் இருக்கிறனால ரொம்ப கத்திரி வெயிலாக இருக்கும், அந்த மாதிரி இல்லை. மேபி வந்து மார்னிங் டைமில் நீங்கள் வெளியே போகிறதா இருக்கலாம், ரிலாக்ஸாக நடக்கிறதா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டு கூட பேசுகிறதா இருக்கலாம், இந்த மாதிரியான உங்களை நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். ஓகேங்களா, நீங்கள் ரெகுலராக பண்ணுறதை தவிர்த்து, ஓகே நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது வந்து பயங்கரமாக ஒரு அசைன்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வந்துட்டு கிட்ஸை டேக் கேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதா இருக்கலாம், யா இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஈவன் வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போ நான் லிஸ்ட் பண்ண ஆக்டிவிட்டீஸ் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், கிட்ஸ் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப செல்ஃப் கேராக இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கலாம். ஓகே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துங்க. அல்லது நான் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் வேலையை அப்படி மெய் மறந்து எனக்கு செய்யறது ரொம்ப பிடிக்குதுங்க, ஒரு அனாலிசிஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க அப்படின்னா, எஸ் அதுதான் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதுதான் உங்களுக்கு செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டின்னு நீங்க வந்து ஒரு பிலீவ் பண்றீங்க, உங்களுக்கு அதுதான் ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னா எஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து ஏன்னா வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நிறைய டைம் வந்து உட்காந்து மெடிடேட் பண்றது, அல்லது வந்துட்டு பெயிண்டிங் பண்றது, இது மாதிரியான ஒரு சில ஸ்டீரியோ டைப்ஸ் மட்டுமே வந்து வெளியே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதனால அது மட்டுமே நான் நினைச்சுக்காதீங்க, அதுவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து இதுதான் பண்ணுமா அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு நாள் வந்து நீங்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு வந்து மேபி வந்துட்டு வீட்டை ஃபுல்லாக வந்து இந்த ரூமை நான் கிளீன் பண்ணுறேங்க, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக நான் கிளீன் பண்ணுறேன், எனக்கு அது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது, டீக்ளட்டரிங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்து இன்னொரு 1 வீக் கழிச்சு எனக்கு உட்காந்து எனக்கு தெரிஞ்ச பெயிண்டிங்கை நான் பண்ணுறேன், நான் பென்சில் ட்ராயிங் வரைவேன், எனக்கு ஏதோ வருதுப்பா, நான் ஸ்கிரிபிள் பண்ணியாவது அதை பெயிண்டிங் நான் சொல்கிறேன், டயக்ராம் சொல்கிறேன், ஆர்ட்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், கண்டிப்பாக கோ ஃபார் இட். ஸோ இது மாதிரி தாங்க, இது வந்து சப்ஜெக்டிவ் வந்து இதுதான் அப்படிங்கிறது கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதை நீங்க பார்க்கணும், மற்றவங்க செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு எது நல்லா இருக்குங்கிறத நீங்க பாருங்க, கண்டுபிடிங்க. ஸோ கண்டிப்பா வந்து சில ஆக்டிவிட்டிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை வந்து நீங்க இனிமேல் எது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குதோ அதை நிறைய பண்ற மாதிரியே பாருங்க, அதே விஷயத்த நிறைய நல்ல விஷயங்களை நிறைய டைம் பண்ணுங்க, குட்டி குட்டியா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு டைப்ஸ். ஸோ லிஸ்ட் பண்ணி சொல்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது இது. ஸோ அப்படியே வந்து நிறைய இருக்கு, என்ஜாய் இட். ஓகேங்களா, முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீ தான், நீங்க வந்து பணம் எல்லாம் வந்து பணத்தில ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், இப்ப வெளியே போய் நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தானே. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, சோ இன்னைக்கு இதோட முடிக்கிறோம், நாளைக்கு இன்னொரு இன்சைட்ஸோட சந்திக்கலாம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம், பாய் பாய்.